Hi, hello, வணக்கம் நேயர்களே, welcome to Tamil Movie 360. இன்னைக்கு மதியம் எங்கயா வெளியே போய் சாப்பிடலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம இருக்குது சமயபுரத்தில் இதுக்கு பக்கத்தில் என்ன ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஒன்று அஞ்சப்பர், இன்னொன்று ஆரியாஸ். அண்ட் ஆரியாஸ் வந்து அப்வியஸ்லி வெஜிடேரியன், ஆனால் சரி நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போகலான்னா நாங்கள் அஞ்சப்பரை சூஸ் பண்ணோம். அண்ட் போகும்போது பார்த்தா பயங்கர க்ரௌடாக இருந்தது. இந்த க்ரௌடுக்கு மெயினான ரீசன் என்னன்னு கேட்டோன்னா, இந்த அஞ்சப்பருக்கு பக்கத்துலேயே ஒரு திருமண மண்டபம் இருக்குது, அதுக்கு வந்து க்ரௌடு தான் இதுன்னு சொல்லலாம். அங்கே ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது, கட்சி மீட்டிங் நடந்தனாதான் இந்தளவு க்ரௌடு. அண்ட் உள்ள இடம் இருக்குமா நாங்கள் செக்யூரிட்டி கிட்ட கேட்டப்ப, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லைங்க எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருமே இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லானாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் சாப்பிட்லாம். நாங்கள் சரின்னு அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நாங்களும் ஹோட்டலுக்கு போகலான்னு டிசைட் பண்ணோம். அண்ட் பார்த்தா இது வந்து அப்படியே நமக்கு வந்து சமயபுரம் ரோடு மேலே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் உள்ளெலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு போகும்போது மெயின்லேயே நமக்கு வந்து நம்ம கண்ணில் தென்பட்டுரும். அண்ட் அதுக்கப்புறமா சரி நம்ம இப்போ முதல்ல உள்ளே போய் வந்த வேலையை முடிப்போம்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணோம். பிரியாணி பார்த்தா ஒன்று வந்து chicken 65 பிரியாணி, அண்ட் இன்னொன்று வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலாக 2 பேர் போயிருந்தனால 2 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மட்டன் பிரியாணியை பார்த்துருவோம். நம்மளோட ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு பசினால். பட் இருந்தாலும் இந்த மட்டன் பிரியாணி வந்து அவர் சொன்ன வரைக்கும் வேறு லெவலில் இருந்ததுன்னு சொன்னார். அண்ட் வழக்கமாக நமக்கு வந்து நல்ல ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க அந்த டேஸ்ட் இருந்ததுன்னு சொன்னார். சரி நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டத்தை சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பிரியாணியை கொட்டினேன். அண்ட் அதுக்கப்புறமா சாப்பிட்லான்னு பார்த்தா முதல்ல எவ்வளோ பீஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோன்னு பார்த்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மேலே ஒரே ஒரு chicken 65 இருந்தனால அவ்வளோதான் நினச்சேன். பட் இருந்தாலும் உள்ளே நிறைய பீஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இதுவுமே ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது. எப்பயும் பிரியாணின்னா நமக்கு வந்து லெக் பீஸ் இந்த மாதிரி சாப்பிடாமல் இதுவுமே 65 வச்சு சாப்பிட்ற டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. சரி எவ்வளோ நேரம் தான் நம்மளும் இதே மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குது, சாப்பிட ஆரம்பித்தோம்னு சொல்லி நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டேஸ்ட் 2 பிரியாணியுமே முன்னாடி சொன்ன மாதிரியே அல்டிமேட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். கடைசியாக சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு டப்பாவை எடுத்துகிட்டு வந்தாங்க, ரொம்பவே ரிச்சாக இருந்தது. சரி இந்த டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா டூத் பிக்கும் நமக்கு இனிப்பு சோம்பும் வச்சுருந்தாங்க. இனிப்பு சோம்பு வந்து நமக்கு வழக்கமாக ஹோட்டல்ஸ் போனால் ஒரு கப்பில் கொடுப்பாங்க, இவங்க வந்து அதை பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் வச்ச அந்த பாக்ஸுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பில்லிங்கை பற்றி பார்த்துருவோம். இங்கே எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மட்டன் தம் பிரியாணியோட ரேட்டு இங்கே வந்து 248 ரூபா. அண்ட் chicken 65 விலை இங்கே வந்து 250 ரூபா. அண்ட் சைடில் நாங்கள் வந்து 2 பெப்சி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுவுமே ஆக்சுவலாக வர ரேட்டை தான் போட்டிருந்தாங்க. அண்ட் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 563 ரூபா வந்துருச்சு. அண்ட் இந்த 563 ரூபா 2 பேருக்கு ஓகேன்னு தான் சொல்லணும். நம்ம ஓரளவுக்கு மாட்ரேட்னா ஓரளவுக்கு பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்டோன்னா இந்த லெவல் வந்துடும். அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் ஹோட்டல் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக அமையும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.